ஒரு நாட்டோட அரசு தன்னோட மக்களை பத்தி கவலையே படாம ஒரே ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவா செயல்பட்டதனால அந்த மக்கள் பட்ட துன்பங்களும் அதுக்காக அவங்க தெருவுல இறங்கி போராடின ஒரு கதையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்க மைண்ட்ல வர்ற அந்த நாடுலங்க இது வேற நாடு. வாங்க பாத்துருவோம். ஒரு கம்பெனினா என்னெல்லாம் விற்பாங்க? வாட்ச் விற்பாங்க, கார் விற்பாங்க, ஃபோன் விற்பாங்க, லேப்டாப் விற்பாங்க, ஏன் கேமரா கூட விற்பாங்க. அதாவது அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை விற்பாங்க. ஆனால் உற்பத்தியே ஆகாத தண்ணியை யாராவது விற்று பார்த்துருக்கீங்களா? யோ, வீட்டுக்கு வீடு கேன் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னையா புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது கேன் வாட்டர் கம்பெனி இல்லைங்க, கொற்ற மலையவே காசு போட்டு விற்ற கம்பெனி. சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொலிவியா நாட்டோட ஒரு நகரம் தான் கொச்சபொம்பா. கொச்சபொம்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏரி நிலம், ஏரி சூழ்ந்த நிலம் அப்படிங்கிறது தான் இந்த ஊரோட பேர். இந்த கொச்சபொம்பா நகரம் ரொம்ப செழிப்பான ஒரு நகரம். இதுக்கு இன்னொரு பேரே இருக்குது, கார்டன் சிட்டி. அப்படி தோட்டங்களின் நகரமாக கொண்டாடப்படுற ஃபெர்டைல் லேண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற இந்த கொச்சபொம்பா நகர் தான் பொலிவியன் வாட்டர் வாரோட தலைநகராக இருந்தது. பொலிவியா மிக பெரும் இயற்கை வளம் மிகுந்த ஒரு நாடாக இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு பொலிவியா எப்போவுமே ஒரு விளையாட்டு களமாக தான் இருந்திருக்கு. விளைவாக அதோட வரலாறு நம்ம திருப்பி பார்த்தோன்னா முழுக்க இரத்த கலவரமாகவும் இராணுவ ஆட்சியுமாக தான் இருக்கும். சொல்லப்போனால் இதே பொலிவியாவோட சுதந்திரத்துக்காக போராட போய் தான் தன்னோட உயிரையே விட்டார் செகுவேரா. இந்த ரத்த சரித்திரம் 1982 ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நிலையான குடியரசாக மாறிச்சு. ஆனால் அப்போவும் நிலைமை மாறலை. தொடர்ந்து வந்த தேர்தல்களில் பழைய இராணுவ ஆட்சியாளர்களே தேர்தலில் நின்று ஜெயிச்சாங்க, வந்தவங்களும் எதுவும் செய்யலை. சரிஞ்சிட்டு இருந்த பொருளாதாரத்தை சரி செய்கிறதுக்காக உலக வங்கி கிட்ட கடன் வாங்கிச்சு பொலிவியா. உலக வங்கி தாங்கிட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்காக பொலிவிய அரசை பிரைவேட்டைசேஷனுக்கு மாற சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக மின்சாரத்துறை, எரிபொருள் துறை, விமானத்துறை, ரயில்வே துறை, தொலைத்தொடர்பு துறைன்னு ஒவ்வொரு துறையுமே தனியார் மயமாக ஆக்குச்சு பொலிவிய அரசு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருந்தது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். அப்படி தான் 1997-98 வாக்கில் விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருந்த கொச்சம்பம்பாவோட நீர்நிலைகளை மெயின்டைன் பண்ணுற செமப்பா அப்படிங்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை தனியாருக்கு விற்க ஏலம் போட முடிவு பண்ணாங்க. ஏலத்தில் அக்வாஸ் டெல் டெனாரின்னு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் கலந்துக்குச்சு. இந்த அக்வாஸ் டெல் டெனாரிங்கிற நிறுவனத்தை பின்னாடி இருந்து நடத்திட்டு இருந்தது அமெரிக்க நிறுவனமான பெக்டல். $2.5 பில்லியன் 40 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அங்கிருந்து தான் ஒவ்வொரு காட்சியும் மாற ஆரம்பிச்சது. முதல்ல வாட்டர் மீட்டர்னு ஒரு மீட்டரை ஒவ்வொரு வீட்டு பைப்லையும் மாட்ட ஆரம்பித்தாங்க. அரசாங்கத்தோட உதவியே இல்லாமல் மக்களே செலவு செஞ்சு தோண்டின கிணறுல கூட அந்த மீட்டரை மாட்டி விட்டாங்க. அந்த மீட்டர் மூலமாக பயன்படுத்தப்பட்ட நீரை கணக்கு செய்யப்பட்டு அதுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டுச்சு. கொஞ்ச காலத்தில் அந்த நீர் பயன்பாட்டுக்கு இருந்த கட்டணத்தை 200 மடங்கு அதிகமாக்குனாங்க பெக்டல். கிட்டத்தட்ட பொலிவிய மக்கள் தங்களோட வருமானத்தில் 1/3 இந்த கட்டணத்துக்கு செலுத்த வேண்டியதாக இருந்துச்சு. மக்களால் இந்த கொடுமையை தாங்கவே முடியல. இந்த அநியாய வசூலை எதிர்த்து முதல்ல கேள்வி கேட்டது விவசாயிகள். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, கரெக்ட், எனக்கும் அப்படி தான் இருக்கு. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். தண்ணிக்கு காசு கட்டி விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயமே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற சூழலில் களத்தில் இறங்கி பெக்டலுக்கு எதிராகவும் பொலிவிய அரசுக்கு எதிராகவும் போராட ஆரம்பித்தாங்க விவசாயிகள். விவசாயிகளோட எந்த ஒரு கோரிக்கையுமே பெக்டல் கேட்கல. பணம் கட்டலைன்னா தண்ணி தரமாட்டோன்னு ரொம்ப கூலாக சொல்லிட்டாங்க. சொன்னதோடு நிற்காமல் யாரெல்லாம் பணம் கட்டலையோ அவங்க கனெக்ஷனையும் கட் பண்ணி விட்டாங்க. சரி, நிலத்திலேருந்து வர்ற தண்ணியை மோட்டார் போட்டு பயன்படுத்தினா தானே காசு கட்டணும். பேசாமல் மழையை பயன்படுத்துவோன்னு மழை நீரை சேகரிக்க ஆரம்பித்தாங்க பொலிவிய மக்கள். ஆனால் அதுக்கும் செக் வச்சது பெக்டல் நிறுவனம். தண்ணீர்னா அது நிலத்திலேருந்து வந்தாலும் எங்களுக்கு தான் சொந்தம், வானத்திலேருந்து வந்தாலும் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அதுக்கும் கந்து வெட்டி மாதிரி கட்டணம் வசூலிக்க ஆரம்பித்தது பெக்டல் நிறுவனம். வானத்திலேருந்து கொட்டுற மழைக்கு எதுக்குடா காசு கட்டணும்னு மக்கள் எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. கட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி கட்ட முடியாதுன்னு சொன்னவங்க வீட்டில் இருக்கிற மழைநீர் தொட்டிகளை ரவுடிகளை வச்சு அடித்து உடைச்சது பெக்டல் நிறுவனம். மக்கள் பொறுமை இழந்தாங்க. போராடிட்டு இருக்கிற விவசாயிகளோட ஒன்றா சேர்ந்து போராட்டத்தில் குதித்தாங்க. முதல்ல சின்னதாக அங்கங்கே ஆர்ப்பாட்டமாக உண்ணாவிரத போராட்டமாக தொடங்கின இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. வழக்கம் போல் பொலிவிய அரசு கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் சப்போர்ட்டுக்கு நின்றாங்க. போலீஸை வச்சு இந்த போராட்டத்தை அடக்கிடலான்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அடக்குமுறைகள் எல்லாமே இந்த போராட்டத்தை இன்னும் வேர்விட்டு எரிய வச்சுது. விவசாயிகளாலேயும் மக்களாலேயும் தொடங்கப்பட்ட இந்த போராட்டத்தில் அதுக்கப்புறமா மாணவர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள்னு அத்தனை பேரும் களத்தில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க.
போலீஸ் அடக்குமுறை அதுக்கப்புறமா வன்முறையாக மாறிச்சு. பல இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் போலீஸாருக்கும் வந்து கலவரம் உண்டாகி அது துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போச்சு. அந்த துப்பாக்கிச்சூடில் 17 வயசு மாணவர் உட்பட சில பேர் இறந்து போனாங்க, பலர் காயமடைஞ்சாங்க. ஆனால் அவ்வளோ உயிர் பலி பார்த்ததுக்கப்புறமாவும் பொலிவிய அரசு மசியலை. தொடர்ந்து பெக்டல் நிறுவனத்துக்கு ஆதரவாக இராணுவத்தையே இறக்குனாங்க. ஆனாலும் பொலிவிய மக்கள் பயந்து ஓடாமல் தங்களோட அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக தொடர்ந்து ஒற்றுமையாக போராடினாங்க. இறுதியில் பொலிவிய அரசு ஒட்டுமொத்த மக்களோட குரலுக்கு அடிபணிஞ்சது. பெக்டல் நிறுவனத்தோட போடப்பட்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது பொலிவிய அரசு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 10, 2000 பொலிவியா நாட்டை விட்டே நீங்கியது பெக்டல். இந்த நீருக்கான போரில் மக்கள் பக்கம் நின்று போராடின தலைவர்களில் ஒருவரான எவா மொரேல்ஸ் அதுக்கப்புறமான காலங்களில் பொலிவியா நாட்டோட அதிபராகவே உருமாறி பல ரிஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்தார். அதில் நாட்டை சுரண்டிட்டு இருக்கிற பல கார்ப்பரேட் கம்பெனிஸை விரட்டி அடித்து நாட்டை மறுபடியும் மீட்டெடுத்து உருவாக்கினார். பொலிவியா மக்களும் இந்த நீருக்கான போரும் நமக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், மக்கள் சேவையை கார்ப்பரேட் கம்பெனிகள் ரொம்ப நல்லாவே நடத்துவாங்க, ஆனால் அவங்க அவங்களோட லாபத்துக்காக மட்டுமே நடத்துவாங்க. அது மக்களுக்காக நடத்தப்படணும்னா அது மக்கள்கிட்ட தான் இருக்கணும். என்ன புரிஞ்சுதுங்களா? புரியலையா? அப்போ புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறோம். பை.